வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது யாதவமும் மாதவமும். என்னங்க சொல்லுது இது அப்படின்னா, நமது பாரத தேசத்தில் எத்தனையோ வம்சங்கள் வந்தன, ஆண்டன, சென்றன, அதாவது அழிந்தன. குறிப்பிட்டு சொல்லும்படி சில வம்சங்கள் இருந்தன. பூமியில் உயிர்கள் ஜனிக்க சந்திர சூரியர்கள் அவர்களின் கருணை அவசியமாகிறது. ஜோதிடம் என்னும் ஒரு கலை அது சொல்லும் நிலை என்னவென்றில், அதில் சூரிய சந்திர சுழற்சியே அனைத்திற்குமான சேம லாபங்களாக சொல்லப்படுகின்றது. சூரியனிலிருந்து ஒரு வம்சமும் சந்திரனிலிருந்து ஒரு வம்சமும் தோன்றி இரண்டு யுகங்களை நகர்த்தி உள்ளது இங்கே. சூரிய வம்சம் த்ரேதாயுகத்திலும் துவாபர யுகத்தில் சந்திர வம்சமும் சிறப்புற்று இருந்தது. சூரிய வம்ச வழி தோன்றல்களை இராமாயண காதையின் நாயகனாக வந்த இராம சகோதரர்கள், சந்திர வம்சத்தில் வந்தவர்களை வியாச பகவானின் சந்ததியான கௌரவ பாண்டவர்கள், மகாபாரதத்தின் கதைக்கருவானவர்கள். இவை இரண்டிற்கு அப்பாற்பட்டு மூன்றாவதாக சந்திர வம்சத்துடன் இணைந்து பயணித்து கலியுகத்திலும் தொடரும் வம்சமே யாதவ வம்சமாகும். இது மிக நீண்ட, சுமார் 5500 ஆண்டுகள் பழமையானது. புகழ்மிக்க சந்திர சரித்திரங்களை தன்னுள் கொண்டது. இது யயாதி மன்னன் அவனின் மகன் யதுவிடமிருந்து துவங்குகின்றது. யது வம்சம் இது ஸ்ரீகிருஷ்ணரின் அவதாரத்தினால் மிகவும் பெருமை பெற்றது. இந்த வம்சத்தில் யயாதியின் பிள்ளைகள் மூவர் யது, மது, விஷ்ணு என்று இவர்களின் சந்ததியர்களே யாதவர்களாயினர். விஷ்ணியின் வம்சத்தில் அகூகன் என்பவனின் மகன்களான தேவகன் மற்றும் உக்ரசேனன் என இரண்டு பிள்ளைகள். தேவகன் மகள் தேவகி வசுதேவரை மணந்தவள். உக்ரசேனனின் மகன்கள் 9 பேர், அவர்களில் ஒருவன் கம்சன். வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தவரே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். வசுதேவருக்கும் இன்னொரு மனைவியான ரோகிணிக்கும் பிறந்தவரே பலராமன். வசுதேவரின் சகோதரி குந்தி, வசுதேவரின் சகோதரி அதாவது இரண்டாவது சகோதரியின் பிள்ளைகளே சிசுபாலனும் தந்திரபக்ரனும். வடமதுரை என்னும் மதுரா நகரமே உக்ரசேனரின் தலைநகரமாகும். மறுபுறம் சூரசேன தேசத்தை சூரசேனன் என்ற யாதவ அரசன் ஆண்டு வந்தான். சூரசேனனின் மகனே வசுதேவன். வசுதேவன் வடமதுரையை ஆண்டு வந்த உக்ரசேனனின் மகளான தேவகியை மனம் முடித்தான். இவ்வாறு இந்த வம்சமானது நீள்கிறது. பொதுவாகவே அவதாரங்கள் அரசகுடியிலோ அந்தனர் குடியிலோ தான் பிறப்பெடுப்பர். கல்வி, கேள்வி, தவம், செல்வ வளம், பாதுகாப்பு, தூய்மை, தயை போன்ற அத்தனை அம்சங்களும் இங்கே நிறைந்து காணப்படுவதால் அவர்கள் அங்கே அவதாரம் எடுத்தனர். ஆனால் கிருஷ்ண அவதாரமோ முற்றிலும் மாறான அடுத்த நிலையில் துவங்குகிறது. பூமா தேவியோ, பூமியானது மிகுந்த பாரமாகிவிட்டது, இங்கே தர்மம் நிலைகுலைந்து நிற்கின்றது, அசுரத்தனங்கள் பெருகிவிட்டது, இதற்கு வழி என்ன என்று தெரியாது, விழிப்புதுங்கி பசுமாட்டின் வடிவெடுத்து கண்ணீர் சிந்தியபடி பூமாதேவியானவள் தன் துயரை பிரம்மாவிடம் தெரிவிக்க, அவரோ படைக்க மட்டுமே நமக்கு அங்கீகாரம் உள்ளது, அழிக்க அல்ல, எனவே இதை நாம் முறையிட பகவான் மகாவிஷ்ணுவிடமே நாம் செல்ல வேண்டும் என அவர் முன்னே செல்ல, சிவன் மற்றும் தேவர்களுடன் பசு வடிவில் இருந்த பூமாதேவியும் உடன் செல்கிறார். பார்க்கடலை அடைந்து முறையிட அவர்கள் எல்லாம் முறைப்படி நடக்கும் என பகவான் உரைக்க அவரவர் இருப்பிடம் செல்கின்றனர். பகவான் பிரம்மாவின் இதயத்தில், புவியில் தான் அவதாரம் செய்ய ஒரு உத்தமமான வம்சத்தை தேர்ந்தெடுங்கள், அங்கே தேவர்கள் அனைவரும் எனக்கு ஆதரவாக செயல்பட முன்கூட்டியே தேவர்களை பூமியில் பிறந்திடச் செய்யுங்கள் என பகவான் உரைக்க, அதன்படி இறை நம்பிக்கையும் பிற ஜீவன்களின் மீது கருணையும் அடுத்த சமுதாயத்தின் மீது அத்துமீறலும் கொள்ளாத, தான் உண்டு தன் வேலையுண்டு என்று அமைதியுடன், தான் மட்டுமல்லாது தன்னுடன் ஆடு மாடுகள் கறவை இனங்கள் என பிற ஜீவராசிகளையும் உணவளித்து காத்து வரும் எதுகுலமே சிறந்ததென தேர்வு செய்து பிரம்மா மக்களை படைக்க, அக்குளத்தில் யது வம்சத்தில் வந்து அவதரித்து எங்கெங்கெல்லாம் அதர்மம் மீறப்பட்டதோ, தான் எனும் தலைக்கணம் இருந்ததோ, அங்கெல்லாம்
பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் தோன்றி துஷ்டர்களை அழித்து நல்லோர்க்கு உதவி புரிந்து தான் எந்த ஒரு ஆட்சியையும் தானே நிர்வகிக்காது உதவியாக மட்டுமே இருந்து வழிகாட்டி சராசரி மக்களுக்கு உதவி மாவீரன் சூரன் என்று மார்தட்டி கொண்ட அனைவரையும் வீழ்த்தி மலையை தன் சுட்டு விரலால் தூக்கி நின்று நாரை வடிவெடுத்த அரக்கனை வாய்பிளந்து கன்றின் ரூபம் கொண்டு வந்த அசுரனை சுழற்றி வீசி எறிந்து கம்சனின் யானையை கொன்று தன் கை முஷ்டி பலத்தால் கம்சனை கொன்று பூதகியின் பாலுடன் இரத்தத்தையும் சேர்த்து குடித்து கொன்று சாதாரண இடையனாக மாடு கன்றுகளை மேய்த்து உடலெடுத்து வந்தாலே அன்பும் காமமும் உண்டு என்று சராசரி மக்களைப் போல காதல் கொண்டு தயிர் களவு செய்து வெண்ணெய் உண்டு வீதியிலே மண் தின்று வாய் திறந்து காட்டச் சொன்ன அம்மாவுக்கு ஈரேழு உலகையும் தன் வாய்க்குள் காட்டி மத யானையை கொன்றவனை பனையாக நின்ற அசுரனை சாய்த்தவனை தாயானவள் சிறு தாம்பு என்ற சின்ன கயிறு கொண்டு உரலில் கட்டி பிணைத்தபோது அதை அறுத்தெறியாமல் அந்த அன்பிற்கும் கட்டுப்பட்டு அங்கேயே கிடந்து தந்திரங்களை தந்திரமாகவும் வீரத்தை வீரமாகவும் தர்மத்திற்கு உதவிக்கரமாகவும் நின்று மகாபாரதம் எனும் பெரும் போரை நடத்தி அதில் கோடான கோடி மக்களை குறிப்பாக வீரர்களை எல்லாம் கொன்று பூமி வாரத்தை குறைக்க நீ நடத்திய மகா நாடகமே மகாபாரதம் அல்லவா? இதில் காந்தாரியின் சாபமும் வெல்லும்படி ஒழுக்கமான யாதவர்களை கல் உண்ண வைத்து ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு மாண்டு போகும்படி செய்து போரிலே யாதவ சேனையெல்லாம் சாய்த்து பாண்டவர் ஐவரும் சில பெண்களும் எண்ணற்ற விதவி பெண்களும் முதியவர்களும் என அனைவரையும் இந்திரப்பிரஸ்தத்திற்கு அனுப்பி அர்ஜுன வாரிசாக அபிமன்யுவின் மகன் பரீட்சித்தும் கிருஷ்ணனின் பேரனும் என இறுதியாக மீண்டவர்களால் மீண்டும் கலியுகத்தில் சேர்ந்து வளர்ந்ததே இன்றைய யாதவ சமுதாயமானது. இது தென்குமரி முதல் காஷ்மீரம் வரை பரவி நிற்கிறது. இந்த இனம் மத்திய மாநில அரசுகளோடு மோதுவதில்லை. தன் இனத்தின் வளர்ச்சிக்காக உதவிகள் எதையும் கேட்டும் பெற்றதில்லை. அரசு உதவினாலும் உதவவில்லை என்றாலும் உழைத்து வாழ்கிறது. எந்த சமுதாயத்தினுடனும் மோதல்கள் இல்லை. அனைவருடனும் நல்லுறவு என அமைதியாக அன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த யாதவ சமுதாயமானது. தான் ஜீவாதாரமாக நம்பும் பசுவினங்களின் பால் மட்டும் வெண்மை இல்லை, இவர்களின் மனமும் தான் வெண்மை. அதனால்தான் பகவான் இங்கே அவதாரம் செய்தார். யாதவம் யாதென கேட்பீரேல் எவ்வுயிர்க்கும் நோதக்க செய்யாமையாம் என்பதே இதன் வாசகம். எவ்வுயிர்க்கும் துன்பம் விளைவிக்காததே யாதவம். இளங்கோடிகள் தன் சிலப்பதிகாரத்தில் கூறுகிறார், ஆ காத்து ஓம்பி ஆ பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கையில் ஓர் கொடும்பாடும் இல்லை என்று தனது சிலப்பதிகாரத்தில் கூறுகிறார். ஆ காத்து ஓம்பி, பசுக்களை காத்து அவற்றை பராமரித்து அதன் பலனான பால் பொருட்களை நுகரும் இந்த கோவலர் இனம், அதாவது யாதவர்களின் வாழ்வானது துன்பமற்றது என்கிறார் இளங்கோடிகள். புத்தன் ஞானம் தேடி அலைந்து திரிந்து பசியோடு மயங்கி விழுந்தபோது அவருக்கு பசிக்கான பாலை தந்து பசி ஞானத்திற்கு எதிரி என்றும் எப்போதும் உடலை வருத்தக்கூடாது என்றும் குறிப்பால் உணர்த்தியவன் அப்போது இடைச்சிறுவனே என்றும் இயேசுபிரான் நல் மேய்ப்பனாக ஆத்மாக்களின் நல்வழிபடுத்துபவனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதும் ஆடுகளுடனே மேய்ப்பவன் எனும் யாதவனாக இருமைகள் நிறைந்த வாழ்வில் இருமைகளை கடந்து மையத்தில் வாழ்வது எப்படி என்பதுடன் வாழ்ந்து காட்ட வந்ததே இந்த கிருஷ்ண அவதாரமும். எல்லாம் வந்து தோன்றி யாதவ இனம் போரிலும் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு அழிந்தபோது பகவான் திரு அவதாரம் முடிவுக்கு வருகிறது. அப்போது மானிடராய் தோன்றிய தேவர்கள் அனைவரும் திரும்ப அவரவர் பணிக்கு செல்ல இருப்பிடத்திற்கு வரும் பகவான் வருமுன்னமே சென்று சேர்ந்தனர் என்று ஸ்ரீமத் பாகவதமானது உரைக்கிறது. அத்தகைய தவம் செய்தாலும் கிடைக்காத அபூர்வமான வம்சமாக யாதவ வம்சம் என்றும் இதில் பிறப்பதே புண்ணியம் செய்தோருக்கானது என்றும் அரசும் இச்சமுதாயத்திற்கு உண்டான உரிய இடஒதுக்கீட்டை வழங்கலாம் என்றும் இதையே
ஆண்டாள் நாச்சியார் தன் திருப்பாவை 28 பாசுரத்தில் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆயர்குலத்துந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு உறவியல் நமக்கிங்கொழிக்க ஒடியாது என்று தனது பாசுரத்தில் கூறுகிறார். கன்றுகளோடு கானகம் செல்வோம், கானகத்தில் ஒருவர் உணவை மற்றொருவர் பகிர்ந்து உண்போம். இது எங்களுக்கு கிடைத்த பெரும் பேறு, புண்ணியம். எங்களின் தவறுகளை உன்னை ஏதேனும் குறையுடன் நடத்தியிருந்தால் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாது. குறையாக எண்ணாத கோவிந்தானி, நாங்கள் கற்றவர்கள் அல்ல. இந்த உறவானது எதனாலும் ஒழியாது, தொடரக்கூடியது. ஏதேனும் தவறிருந்தாலும் பொறுத்தருளும் என பாடி அருளினார். அது பகவானுக்கும் யாதவர்களுக்குமான உறவாக அன்று மிளிர்ந்தது. இப்படி உலகில் யாதவ இனமானது அமைதியையும் நட்பையும் சந்தோஷத்தையும் அளிப்பதில் முதன்மையான வம்சமாக எப்போதும் உள்ளது என்று கூறி, யாதவமும் மாதவமும் என்று இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். இந்த சிற்றுரையானது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதே போன்று இன்னொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.